எல்லோருக்கும் வணக்கம். பழைய பில்டிங்கில் குதிச்சு குதிச்சு ஓடாத, இப்படி தருகிட்டு ஓடாத அப்படின்னு நிஃப்டி கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் என்ன பண்ணுறான், சும்மா ரெண்டு நாளாக அவன் பாட்டுக்கு ஏறி இறங்கி என்ன பண்ணுறனே தெரியாமல் குதிச்சு குதிச்சு ஓடிட்டுருக்கான். பல ட்ரேடர்களுடைய பணத்தை வந்து பிடுங்கியிருப்பாதான். ஆனால் என்ன ஒரு இதில் ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ்லேயே இருக்கிறதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பயப்படாமல் உட்காந்துருக்கலாம். அவன் மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கான், எப்படியும் லாங் டேர்மில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருக்கலாம். நண்பர்களே, ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் உலகமே எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தது, சண்டை வர போகுதுன்னாங்க. இப்போ பெருசாக சண்டையினுடைய முன்னேற்றம் எதுவும் இல்லை, சண்டையில் வந்து எல்லாம் சண்டையை விளக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து $100 மேலே போயிடும் அப்படின்னாங்க, அதுவும் வந்து இப்போ $95 கீழே ததுக்கினத்தவன் படிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த சைடும் சேஃப் ஆகிட்டோம். ஸோ மார்க்கெட்டும் வந்து இப்போ எப்படி இருக்குது, அவன் குதிச்சு குதிச்சு ஓடினாலும் சைடு வேஸ்குள்ளே ட்ராவல் ஆகிறான். அதனால் மார்க்கெட் வாலட்டிலிட்டிலிருந்தும் நம்ம சேஃப் ஆகிட்டோம். அதே மாதிரி அமெரிக்க மார்க்கெட்டினுடைய ஃபெட் மினிட்ஸ் வந்து வந்திருக்கு. அவங்கள என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் மீட்டிங் மேலே மீட்டிங் போட்டு மீட்டிங்னுடைய அவுட்கம் பேஸ் பண்ணி தாங்க நாங்கள் பண்ணுவோம். சடனாக எதையும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டோம். மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் எல்லாமே பண்ணுவோம். பட் மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்குது ஒரு ஆப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேள்விப்பட்டோன்னே என்னாகும், யூஎஸ் மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள். ஸோ அமெரிக்க மார்க்கெட்னுடைய டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இண்டெக்ஸ் பாருங்கள், அவனு அழகாக நேற்று வந்து கீழேருந்து அழகாக ஒரே நைட்டில் வந்து ரெக்கவரி ஆகி நம்மளுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட்டை கொடுத்துருந்தான். இவன் காட்டி மட்டும் ஒரு 5% 3% டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தானா, இன்றைக்கி நம்மளது எக்ஸ்பைரியில் வான வேடிக்கை பண்ணியிருப்பாங்க. பட் அவன் ரெக்கவரி ஆகி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிட்டான். அமெரிக்காவினுடைய நாஸ்டாக் இண்டெக்ஸ் பாருங்கள், அவனும் வந்து ஓரளவுக்கு நல்லா ரெக்கவரி ஆகி க்ளோஸ் ஆகிட்டான். ஓட்டு கேட்க வந்துட்டாங்க, எந்த கட்சியும் தெரியல, எல்லாம் மானவரையும் ஓட்டு கேட்டே வர்றானுங்க. போட்டு மியூசிக் அடித்து வெளுத்து விட்றானு. சரி ஓகே, நான் வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து சிக்கல்லேருந்து மேலே வந்துட்டானான்னு பார்க்குறேன். ஆனால் என் உடம்பை பாடி ஆட்டோமேட்டிக்காக ஆட வைக்கிறானு. நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் தான் பார்க்கணும். நம்ம என்னதான் இவன் நாஸ்டாக் வந்து ரெக்கவரி ஆகி மேலே வந்துட்டு இருந்தாலும் டெசிசிவாக மேலே வரமாட்டேங்கிறானே. ஸோ நம்மளுக்கு ஆசை காட்டி தோசையை சுடுற மாதிரி என்ன வா இந்த குரல் அந்த டான்ஸில் மைண்டு கான்சன்ட்ரேட் ஆக மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னுமே ஓரளவுக்கு பெட்டராக ஒரு அவனுடைய மார்க்கெட் இன்னொரு 500-600 points மேலே ஏறி வந்துட்டால் தான் உலகத்துக்கு நல்ல விஷயம். இல்லைனாலும் இன்னும் காலை சுத்திர பாம்பு மாதிரி இன்னுமே என்ன எப்படி இருக்கானுங்க, வீக்காக தான் இருக்கானு. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. பார்ப்போம் ஒரு நம்பிக்கை கொடுப்பானா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ஒன்றுங்க, ஏதாவது ஒரு சைடு டைரக்ஷன் எடுத்து மேலே வந்துட்டானா உடனே அடுத்த மாதமே நம்மளால எல்லாம் 18,000-20,000 நிஃப்டிடா அப்படின்னு கூவ ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கலாம், இன்னொரு ஒரு வாரம் பொறுத்து பார்ப்போம். இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு மாதமாக நம்மளை போட்டு சீரழிக்கிறான். இன்னொரு மாதம்தான் பொறுத்து பார்ப்போம், நம்மளுக்கு நல்லது விடிதான்னு பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் அதுக்கு நிறைய வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை எடுத்து அதில் நீங்கள் எஸ்ஐபி வகையில் பணம் போடலாம். இல்லை ஒரு நல்ல அடிப்படையான Nifty 50 ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் மாதிரி எடுக்கலாம். அல்லது நீங்களே ஏதாவது ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை நிறைய தேடி எடுத்து என்ன பண்ணலாம், அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டாக்குகளை நீங்களே டைரெக்டாக மாசமான ஒரு அமௌண்ட் எஸ்ஐபி வகையில் அல்லது டவுனில் வரும்போது லம்சமாக நீங்கள் வாங்கி எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், மிக எளிமையாக சம்பாதிக்கலாம். ரொம்ப உருண்டு பிறண்டு சம்பாதிக்கணும்னு ஷேர் மார்க்கெட்டில் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நிதானமாக ஒரே ஒரு எஸ்ஐபி மட்டும் போட்டு வந்தீங்கன்னா கூட சம்பாதிக்கலாம் அப்படின்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை தான். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் சும்மா சிம்பிளாக எஸ்ஐபியில் பணம் போட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 வருடத்துலேயோ 20 வருடத்துலேயோ மிக நல்ல பணம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சோண்டு லாஸ் வரலாம். ஒரு 500,000 உள்ள ஷேர் மார்க்கெட்டுக்கு எடுத்து வர்றீங்க, அதில் ஏதாவது ஒரு 50,000 லாஸ் ஆகலாம், இல்லைனா ஒரு 100,000-150,000 இப்படி லாஸ் ஆகலாம். அது விட்டு போட்டு மொத்தமாக இந்த 500,000 பெரிய அமௌண்ட் எவ்வளோ, 500,000 பெரிய அமௌண்ட் தான். பட்டு ஒரு 3-4 லட்சங்கிறது இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சிடரபுளான அமௌண்ட்டு. முழு தொகையும் இல்லை, முழு தொகை லாஸ் ஆகிற வரைக்கும் உட்காந்து வேடிக்கை பார்த்துருப்பீங்களா, அப்படி இல்லை. 500,000 ரூபாயில் ஒரு 2-1.5 லட்சம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய சிக்னிஃபிகண்ட்டான அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு லாஸ் ஆகும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், சுதாரிச்சுக்கணும். அப்படி இல்லை, எப்படி தெரியுமா நிறைய பேர் நஷ்டம் பண்ணுறாங்க, கொண்டு வந்த 500,000 பணத்தை உற்ற வேண்டியது. இந்த 500,000 ரூபா சொந்த காசை வச்சு போட்டிருப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை.
அது வந்து எவனாத்த வட்டிக்கு வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சு மாசமோ பத்து மாசம் பத்து மாசம்னே போடுங்களேன், 5 லட்சம் ரூபாய்க்கு மாச வட்டி ஒரு ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட போடுங்க. ஏன் 2 வட்டி ஏன் வேண்டாம், 3 வட்டி போடுவோம், கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு போடுங்க. 10 மாசத்துல அதுல ஒரு 1.5 லட்சம் ரூபா கொண்டு வந்து 5 லட்சம் ரூபாயும் போய் 10 மாசம் வட்டி 1.5 லட்சம் ரூபாயும் போய் நம்ம செய்யற தொழில இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் அளவிட முடியாத பிரச்சனை. தொழில சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, செய்யற வேலையில சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாம, அதுல நம்ம இழக்கிற இழப்பீடுகள், அது போக நம்ம குடும்பத்தில் நம்ம ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது போட்டுக்கொள்ளக்கூடிய சண்டைகள், அப்படி இப்படின்னு நம்ம இந்த 5 லட்சம் ரூபாயில் நீங்கள் என்றைக்கு அதிகமாக பணத்தை இழக்க ஆரம்பிக்கிறீங்களோ மறைமுகமாகவும் ஏகப்பட்ட லாஸ் வரும். ஆக மொத்தம் என்ன பண்ணணும், உள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே 5 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வரீங்க ஒரு ட்ரேடராக அப்படின்னா, ஒரு 50,000 1 லட்சம் அப்படின்னு ஒரு மேஜராக ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு, அந்த அமௌண்ட் லாஸ் ஆச்சுன்னா சத்தியமா என்னால ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியல இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் நிறுத்திட்டு ஓடி போயிடணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ஷன் பண்ணிட்டு, இல்லைன்னா சிம்பிளா யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு எஸ்ஐபி ல போட்டு பண்ணிடணும். நீங்க இண்டிவிஜுவலா ஒரு ஷேரை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதனுடைய என்ன என்ன பவர் பார்க்கணும், ஒரு அடுத்த 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அவனால சம்பாதிக்க முடியுமா, அவனுக்கு ஏர்னிங் பவர் இருக்கா, அவனுடைய செக்டர்ல வந்து அவன் கீழே இருக்கானா மேலே இருக்கானா, இல்ல கீழே இருந்து மேலே வர முடியுமா அப்படிங்கிற பல டேட்டாக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டாக் செலக்ஷன் பண்ணோம். இல்லைன்னா நான் எப்பவுமே சொல்றது அதாங்க, ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து எஸ்ஐபியில மாசமாவோ வாரமாவோ ஒரு பணத்தை போட்டு வந்தா ஒரு 10-20 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன் வரும். ஜப்பான் மார்க்கெட்டே கும்பா பாடி 20 வருஷமா கீழே தான் கிடந்தான், அவன் பாருங்க திடீர்னு மேலே வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டான். அது மாதிரிதான் 10 வருட 20 வருட காலத்தில் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான். ஸோ நான் எப்பவும் ரெக்கமெண்ட் பண்ற பாயிண்டா சொல்லிவிட்டேன், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒருத்தர் இப்ப தார் ரோடு போட்டு தர எனக்கு வாய்ப்பு தருங்கிற, திருப்பூர் பூராமே தார் ரோடு போட்டு அதையும் எடுத்து விட்டுட்டு சிமெண்ட் ரோட போட்டு கிடக்குறாங்க. இவர் ஒருத்தர் வித்தியாசமா கேட்டு அந்த காலத்திலிருந்து ஓட்டு கேட்டு வர்றாரு போல. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, டாடா மோட்டர் வந்து கொஞ்சம் காலமாக எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமையே இருக்கான். அவன் விடுற ஒவ்வொரு காலாண்டு முடிவுலையும் கம்பெனி நஷ்டமடையுது அப்படின்றதான் காட்டுறான். பட் இந்த சமயத்தில் தான் என்ன சொல்கிறாங்க, ஜேபி மார்கன் 2024 இந்த கம்பெனி கிட்டத்தட்ட தன்னுடைய 60,000 கோடி டெபிட்டை வந்து ஜீரோ பண்ணிடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 2024 இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஷேர் வந்து எவ்வளோ 630 ரூபா இந்த வருஷத்து எண்டுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ 504 ரூபா இருக்கான், இவனுடைய வேலையே வந்து 470 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை இந்த கடந்த ஒரு வருடமாகவே. நான் 4, 5, 6 மாதங்களாகவேன்னு வச்சுக்கிட்டுங்களேன், 6 மாதங்களாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, மேலே 600 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இன்னொரு 2 வருஷத்தில் வந்து அவன் தன்னுடைய கடன் மொத்த கடனை அடைச்சிருவான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாடா மோட்டர் வந்து யாராவது லாங் டேர்மில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நியூஸ் தான், மனசை தேத்திங்க. அதுக்குன்னு வந்து நீங்கள் இப்படி குறு கேள்வி கேட்கக்கூடாது, ஏங்க அது எப்படிங்க, அந்த கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் தயாரிக்கிறதுக்கு இப்போ தான் முதல்ல பணத்தையே வாங்குறாங்க, இன்னும் 2-3 வருஷத்தில் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட போட்டி இருக்குது, எல்லாருமே பணத்தை கடன் வாங்கி வச்சுருக்காங்க. டிவிஎஸ் மோட்ரு, டாடா மோட்ரு, அசோக் லைலாண்டு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எல்லாருமே பணத்தை வாங்கி கடன் வாங்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தீமில் இறங்குறேன்ட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களோட போட்டி போட்டு எப்படி சம்பாதிச்சு 60,000 கோடி 2024 கடனை கழிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷனில் ஃபாரினில் கூட டாடா மோட்டருக்கு பிஸ்னஸ் இருக்குது, லேண்ட் ரோவர் அப்படி இப்படின்ட்டு, அதனால் அதன் மூலியமாக கூட லாபம் வரலாம் இல்லையா. அதனால் மனசுக்கு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா அதை போட்டு குடஞ்சி குடஞ்சி பார்க்காதீங்க. ஓகே, நம்ம இந்த ஷேரை வச்சுருக்கோம், ஏதோ ஆண்ட முன்னித்தில் மேலே வந்தால் சரி தான், ஒருத்தர் நல்ல நியூஸும் சொல்லியிருக்கான்னு கேட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, இந்த மாதத்தில் முக்கியமான பைபேக் ஷேர்ஸ் ஆஃபர் வந்து எது எதுக்கு இருக்குன்னா டிசிஎஸ் இருக்குது, அதுக்கு டிசிஎஸ் கம்பெனி 18,000 கோடியை ஒதுக்கீடு பண்ணி அவங்க சில ஷேர்ஸை திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15% அலாட்மெண்ட் இருக்குது, 2 லட்சத்துக்குள்ளே அப்ளை பண்ணால். அதே மாதிரி கேபிஆர் மில் வந்து அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி 180 கோடிக்கு வெளியிருக்கிற ஷேர்ஸை திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. எதுக்கு திருப்பி வாங்கிக்கிறாங்க, திருப்பி வாங்கினா அவங்களுடைய கம்பெனியில் இருக்கிற மற்ற ஷேர் ஹோல்டருக்கு ஒரு வளர்ச்சி, அதுவும் இல்லாமல் உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாங்க, எங்கள் கம்பெனி நல்லா இருக்கு, எங்ககிட்ட பணம் இல்லாதப்ப நாங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எங்கள் ஷேரை விற்று பணத்தை வாங்கி நாங்கள் கம்பெனி நடத்திட்டு இருந்தோம், இப்போ எங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது, சும்மா கிடக்கு பணம், அந்த பணத்தை கொண்டே நான் வெளியே வட்டி கூடுறது அல்லது கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறத விட நான் இப்படி ஏன் வெளியே இருக்கிற என் ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருப்பி வாங்கிட்டேன்னா என் கம்பெனி நல்லா தானே இருக்குது, அதனால் என் கம்பெனி ஷேர்ஸை நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறதான் இந்த பைபேக்கு.
ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா டிசிஎஸ்னுடைய பைபேக் வந்து 4500 ரூபா இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த சமயத்தில் வந்து டிசிஎஸ் யாராவது லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து 4500 ரூபா அவனுடைய ட்ரேடிங் ப்ரைஸே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத என்னுடைய கணிப்பு. சரி பார்க்கலாம். அதே மாதிரி கேபிஆர் மில் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 805 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிக்கிறோங்க அப்படின்றாங்க, 805 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், என்ன எதிர்பார்க்கலாம், இப்போ 769 ரூபா ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஹைன்னு வச்சுக்கிடுவோம், ஸோ அந்த ஹையை உடச்சி மேலே 805 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே அவன் லோ ஃபார்ம் பண்ணியிருக்க 617 ரூபாயில் ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ 667 ட்ரேட் ஆகிறான். ஸோ இந்த நியூஸ் வச்சுக்கிட்டு அப்படியே இன்னும் 2-3 மாதத்தில் அப்படியே மேல் நோக்கி நகர்ந்தானா 805 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். சில ஷேர்ஸில் பற்றி கேட்டிருந்தீங்க, அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஹீரோ மோட்டோ காப்பில் 3000 ரூபா டிவிடன் தர்றாங்க, அதை வாங்கலாமா இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் போய் செக் பண்ணி பார்த்துருந்தேன், பிப்ரவரி 21ஆம் தேதி ஒரு ஷேருக்கு 60 ரூபா தான் டிவிடன் தரான்றாங்க. அவன் எப்படி 3000 ரூபா தரான் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அந்த நியூஸ் தப்பாக தான் இருக்கணும். ஏன்னா நான் வந்து போய் செக் பண்ணி பார்க்குறேன், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிஷ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து 60 ரூபா தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா புல்லிஷாக இருக்கான், கீழே வந்து 2300 ரூபாயில் இருந்துட்டு நல்ல ரெக்கவரி ஆகி 2800 ரூபாயில் இருக்கான், இப்போதைக்கு புல்லிஷாக இருக்கான். ஸோ 2700 ரூபாய்க்கு கீழே போகலன்னு வச்சுக்கிடுங்களேன், பாருங்க முக்கியமான லெவல் வந்து 2700 ரூபா. இந்த 2700 ரூபாய்க்கு கீழே போகல, தொடர்ந்து மேலேயே தான் இருக்கான்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு 3500 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம் நம்பித்தாங்க இருக்காங்க, இவங்களும் ஹீரோ மோட்டோ காப்பும் அதே தான் இருக்காங்க, எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம் நம்பி தான் இருக்காங்க. இப்போ நல்ல புல்லிஷ் மொமெண்டத்துக்கு வந்திருக்காங்க, இங்கேருந்து பிக்கப் பண்ணால் ஏங்க வரக்கூடாது வரட்டும் அப்படின்னு இதை வாழ்த்துவோமாக ஹீரோ மோட்டோ கார்ப்பு. அடுத்தது அதானி கிரீன் பற்றி கேட்டிருந்தீங்க, அதானி கிரீன் வந்து இன்றைக்கி 7% ஏறியிருக்கா என்னென்னு எனக்கு புரியல. இந்த அதானி கிரீன் பற்றி ஒரு நியூஸ் ஒன்று இருந்ததுங்க, ஒரு சமீபத்தில் ஒரு 612 கோடி இவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் இருந்தது, அதுக்கு இன்னொரு பக்கம் இருந்து கடன் வாங்கினாங்க. ஸோ அவங்களுடைய டெட்டை ரீஃபினான்ஸ் பண்ணுறக்கே நம்ம இந்தியாவில் பாண்ட் விட்டு அந்த பணத்தை வாங்கியிருந்தாங்க. அதனுடைய ஃபண்டமெண்டலும் பார்க்குறேன், அவனுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோலாம் வந்து பார்த்தோம்னா 794 இருக்குது. இது என்னென்னு எனக்கு சத்தியமாக புரியல. இதனுடைய இதை மட்டும் பார்ப்போம், ப்ரைஸ்னுடைய ஆக்ஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சும்மா சூப்பர் புல்லிஷாக இருக்குங்க, அவன் எந்த ரீசனை வச்சு ஏறுறான் அப்படிங்கிறதுல எனக்கு ஃபண்டமெண்டலாக புலப்படலை. ஏன்னா ஃபண்டமெண்டலுடைய டேட்டா அப்படி தான் இருக்குது, பட் டெக்னிக்கலாக அவன் வந்து ரொம்ப சூப்பர் புல்லிஷாக இருக்கான். ஸோ இங்கேருந்து மேலே ஏறினா அவன் 2500 ரூபா போவான். ஏஸ்லாங்கஸ் இந்த இங்கே ஒரு சிக்னல் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, 1900, அந்த 1900 கட் பண்ணாத வரைக்கும் அவன் மேலே போனான்னா கிட்டத்தட்ட 2500 இன்னொரு 2-3 மாதத்தில் கூட வரலாம். சரி எனிவே, இதை பற்றி அதிகமே இந்த அதானி குரூப் எவ்வளோ தூரம் அதனுடைய ரேலி இருக்கோ அவ்வளோ தூரம் போகட்டும், அதை ஏன் நம்ம கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அதை தடுத்து நிறுத்தணும். சரி நண்பர்களே, தயவுசெய்து உங்களுடைய பணத்தில் மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணிக்கிடாதீங்க, அதை மறுபடியும் திருப்பி எடுக்கிறது ரொம்ப சிரமம். இன்றைய தகவல்கள் உங்களுக்கு அது உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.